வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் புதுசாக யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தனியாகவே ஒரு இதாக போட்டுட்டோம்னா நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக தான் இப்போது நம்ம பாகு காய்ச்சுறதுக்கு வெள்ளம் எடுத்து அதை வந்து நுணுக்கி தட்டிட்டு அதெல்லாம் இங்கே பாசிபிள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் மைக்ரோவேவ் பவுலில் வெள்ளத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெ மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பாகு கிடச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி அளவாக குறைச்சிக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வைங்க அதுக்கப்புறம் ஒன் செகண்டுக்காக மாற்றி ஒ ஒன் மினிட்டுக்கு மாற்றிக்கோங்க ஸோ அந்த மாதிரி கூட குறைச்சி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இதை தெரிஞ்சு ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சுறதுங்கிறது ஒரு பெரிய ஹெட் ஏக்காகவே இனிமேல் இருக்காது ஏன்னா அதை தட்டுறதுக்குன்னு சின்னதுலாம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இந்த வெள்ளத்தை தட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாகு காய்ச்சணும்னு ஸோ அதெல்லாம் மைக்ரோவே இருந்ததுன்னா இந்த இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஏன்னா மைக்ரோவே நிறைய வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் பட் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இது மாதிரி விஷயங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தாங்க இங்கே நாங்கள் வெள்ளத்துக்கு பகு எடுக்கிறோம் ஸோ தெரி உங்களுக்கும் தெரியணும் இல்லையா அதுக்கு தான் இது இந்த டிப்ஸு போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம அப்பப்போ வீடியோவில் சொல்லிடுவோம் பட் தனியாக போட்டால் நல்லாயிருக்குமே நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா குக்கிங் சிம்பிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ டிப் நம்பர் டூ க்ளீனிங்க்கு நம்ம வந்து நிறைய ஆரஞ்சு இல்லைன்னா லெமன்லாம் யூஸ் பண்ணுறீங்க சமைக்கம்போது அப்படின்னா அதை அந்த தோலை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு வச்சுடுங்க இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ணது நல்லா வாஷ் பண்ணி திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் புதுசாக வாங்கிக்கோங்க ஸோ அந்த பா அந்த ஜாரில் ஃபுல்லும் வினிகர் ஊற்றி ஒரு ஒரு வாரம் நல்லா ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள் உங் நீங்கள் தேய்க்கறதுக்கு பாத்திரம் தேய்க்குறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ டிப் நம்பர் த்ரீ நம்ம வந்து மைக்ரோவேவ் இது இப்போ நிறைய லெமனில் வந்து ஜூஸ் எப்படி நிறைய எடுக்கிறதுங்கிறதுக்கா மைக்ரோவேவில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வைங்க அதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா போர்டில் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க சப்போஸ் மைக்ரோவேவ் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குக்கரில் சமைப்பீங்க இல்லையா அந்த சூடு மேலே அதை வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது ரொம்ப நேரம் வேண்டாம் ஜஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சா போதும் வச்சுட்டு இது மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரப் அந்த நல்ல அந்த போர்டில் ரோல் பண்ணிங்கனாலே நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ண இப்போ நான் இப்படி கட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஸ்லைசஸ் வேணுங்கிறனால நான் அப்படி கட் பண்ணுறேன் பட் நீங்கள் இதை லென்த் வைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஜூஸ் புழிஞ்சிங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஜூஸ் கிடைக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாவே நிறையவே கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஸ்லைசஸ் அங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணியிருக்கேன் பட் இல்லைனா லென்த் வைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மூணு டிப்ஸுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அப்பப்போ நம்ம வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய டிப்ஸ் சொல்லுவோம் பட் அதெல்லாம் வந்து திரும்ப தேடி பார்க்க வேண்டாமேங்கிறதுக்காக தான் நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன் ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருந்தால் அதையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் குக்கிங் வச்சு சிம்பிளியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சீப பாய் தேங்க்யூ